ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் தீபா. நிறைய பேர் வெயிட் லாஸுக்கும் வெயிட் கெயினுக்கும் டிப்ஸ் கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று இந்த பிஎம்ஐ செக்கிங். பிஎம்ஐனா என்ன, பிஎம்ஐயை எப்படி செக் பண்ணலாம், அப்படி செக் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸோட பிஎம்ஐ சார்ட் என்ன, அண்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன மீனிங், அந்த பாயிண்ட்ஸ் வந்து லோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஹையாக இருந்தால் என்ன பண்ணலாம்னு எல்லாமே கிளியராக வந்துட்டு சொல்கிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட் இஸ் பிஎம்ஐ? பிஎம்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். தமிழில் வந்துட்டு உடல் நிறை குறியீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸுக்கு இந்த பிஎம்ஐ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. சரி, நம்ம நிறைய கேட்டிருப்போம், உடல் பருமனே இல்லாட்டினாலும் நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப வந்துட்டு வெயிட்டாக இருப்பாங்க, இருந்தாலுமே நான் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நோயிங் பர்சன்ஸ்னு எங்கேயாச்சும் இந்த இன்சிடென்ட்டை நம்ம கேட்டிருப்போம். நம்ம உடம்பை ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுக்கிறது தப்பில்லை, ஆனால் உண்மையாகவே ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கோமான்னு செக் பண்ணிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது அதுவும் தப்பே இல்லையே. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பிஎம்ஐனா வேற ஒன்றுமே இல்லை, உங்கள் ஹைட்டும் வெயிட்டும் வச்சு பாடியோட ஃபேட் லெவலை கால்குலேட் பண்ணுறது தான் பிஎம்ஐ. ஹவு டு செக் பிஎம்ஐ? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணோட வெயிட் வந்துட்டு 55 கிலோ, அவங்களோட ஹைட் வந்துட்டு 153 சென்டிமீட்டர். இப்போ பிஎம்ஐ வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹைட் அண்ட் வெயிட் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுக்கிறது தான். ஹைட் அண்ட் வெயிட் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணால் தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அசம்ஷனில் நான் வந்துட்டு ஒரு 60 கிலோ இருப்பேன், நான் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 சென்டிமீட்டர் இருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் அவ்வளோ தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒன்று சொல்லாமல் பர்ஃபெக்டாக வெயிட் அண்ட் ஹைட் வந்துட்டு செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிஎம்ஐக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு வெயிட் வந்துட்டு கிலோகிராம், அதாவது கேஜியில் வந்துட்டு எடுத்துக்கலாம். பார் ஹைட் வந்துட்டு மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அது வந்துட்டு ஹோல் ஸ்கொயர். நம்ம சென்டிமீட்டரில் தானே ஹைட் வந்துட்டு செக் பண்ணோம், அந்த சென்டிமீட்டரை மீட்டராக இப்போ வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100 டிவைட் பண்ணால் போதும், மீட்டர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்ம சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கிற வேல்யூஸ் என்ன, வெயிட் வந்துட்டு 55 கிலோ, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 153 சென்டிமீட்டர், கரெக்டா? இப்போ 153 சென்டிமீட்டரை எப்படி மீட்டரை மாற்றுறது, 153/100, 1.53, இதுதான் வந்துட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இனி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். வெயிட் வந்துட்டு 55 கிலோ, பார் ஹைட் மீட்டரில் என்ன, 1.53 × 1.53, 55/2.34. இனி இதை டிவைட் பண்ணால் பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு 23.5. இதுதான் அந்த பர்டிகுலர் பர்சனோட பிஎம்ஐ வெயிட். இப்படியே ஹேண்ட் கால்குலேட்டர்ல நம்மளே வந்து பண்ணிக்கலாம், இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ செகண்ட்ல வந்துட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதே மாதிரி வெப்சைட்ஸ்ல கூட இருக்கு. ஆப் இதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்ஸ் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி அதில் போயிட்டு உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் வந்து கொடுத்து பிஎம்ஐ வந்துட்டு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பிஎம்ஐயை செக் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிஎம்ஐ சார்ட். இப்போ நம்ம பிஎம்ஐயை வந்து செக் பண்ணியாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. இனி நம்ம அந்த ரிசல்ட்டை வந்துட்டு அண்டர் வெயிட்டா, நார்மல் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா, இல்லைன்னா ஒபீஸா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். சும்மா வந்துட்டு பிஎம்ஐ வேல்யூ மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தட் ஆல்சோ ஜஸ்ட் அ நம்பர் ரைட். ஸோ நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை, அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். இதுதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. 18.5 கீழே இருந்தால் அண்டர் வெயிட், 18.5 to 24.9 இருந்துச்சுன்னா அதுதான் நார்மல் வெயிட், 25 to 29.9 இருந்தால் அது ஓவர் வெயிட், 30 to 34.9 இருந்துச்சு அப்படின்னா ஒபீஸ் தான், 35 to 39.9 இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸ், அதுவே 40 மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்பிட் ஒபிசிட்டி. இப்போ நான் வந்துட்டு வேல்யூஸ்க்கு ஏற்ற மீனிங் வந்து சொல்லியிருக்கேன், அப்படின்னா என்ன, அதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறேன் டீட்டெயில்டாக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 18.5 கீழே
எண்ணமே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும், அதுவும் ஹெல்த்தியாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி இருக்கிறவங்க தான் வந்துட்டு நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டியவங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் வெயிட் கெயின் பண்ணணும், நான் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரே ஆன்சர் இதுதான். நீங்கள் ஒருவேளை 18.5 கீழே இருக்கீங்க, அதாவது 17-16 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அண்டர் வெயிட். இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி யோசிக்கணும். அதர்வைஸ் அவுட்லுக்கில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒல்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டு நான் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும், நான் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும்னு தயவு செஞ்சு கண்டதையும் சாப்பிட்டோ இல்லைன்னா அதுக்காக மெடிசனோ எடுத்து உங்களோட உடம்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் 18.5 கீழே இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, இன்ஃபர்டிலிட்டி மெயினாகவே அதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்துட்டு பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு வேயில் ஹெல்த்தியான ஃபுட் வச்சு நம்ம வெயிட்டை வந்துட்டு நார்மல் வெயிட்டுக்கு கொண்டு வரணும். ஓவர் வெயிட்டாவோ இல்லைன்னா ஒபிசிட்டியாவோ கொண்டு வரக்கூடாது. ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ 17 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னென்னு செக் பண்ணி அந்த பிஎம்ஐ லெவலில் நார்மல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா. செகண்ட் வந்துட்டு நீங்கள் 18.2-24.9 வந்து பிஎம்ஐ இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ஹெல்தி வெயிட். இந்த நார்மலான ஹெல்தி வெயிட்டை வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 30 minutes வந்துட்டு மைல்டு வாக் பண்ணாவே போதும். கூடவே நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த நார்மல் ஸ்டேட்லேயே வந்துட்டு உங்கள் பிஎம்ஐ வந்துட்டு மெயின்டைன் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25-29.9 பிஎம்ஐ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல். இந்த ஸ்டேஜ்லேயே அலர்ட் ஆகி டெய்லியும் 1 hour வந்துட்டு ஃபாஸ்டான பிரிஸ்க் வாக் பண்ணிட்டு யோகா ஹெல்தி ஃபுட் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து அப்படியே நார்மல் வெயிட்டுக்கு சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 32-34.9 பிஎம்ஐ இருந்துச்சு அப்படின்னா அது வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இது கண்டிப்பாக ஒபீஸ் ஸ்டேஜில் வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. இது மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா ஷுவராக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங், ஜாகிங் அதுவும் வந்துட்டு வெறும் மார்னிங் மட்டும் கிடையாது, மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். ஃபுட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டோட குவான்டிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஜங்க்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், அதே மாதிரி எக்ஸசைஸும் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா உடனே சேஞ்ச் வந்துட்டு நமக்கு தெரியாது. இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியே நார்மல் லெவலை வந்துட்டு ரீச் பண்ணணும். ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா 35-39.9 இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸ். இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே தான், ஹெல்த்தியான டயட் அண்ட் ஃபுட், எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸசைஸ், யோகா எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் இது வந்துட்டு நமக்கு ஷார்ட் ஜேர்னியில் நமக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது, கொஞ்சம் லாங் ஜேர்னியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். பட் நம்ம மனம் தளராமல் நம்ம விடாமல் வந்துட்டு காலையிலையும் சாயந்தரமும் இடையில டைம் கிடைச்சிச்சுன்னா கூட எக்ஸசைஸ் யோகாவை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி ஹெல்த்தியான டயட் அண்ட் ஃபுட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டேஜ் வந்துட்டு நமக்கு பின்னாடி வந்துட்டு ரிவர்ஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். நார்மல் ஸ்டேஜை வந்துட்டு நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டுமே போதும், அது வரையும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. டயட் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம். டயட்டுங்கிறதுக்கு ஃபுட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணணுங்கிற அர்த்தம் கிடையாது. ஹெல்த்தியான வேல் நம்ம ஃபுட்டை எடுத்துக்க தான் போகிறோம், 3 வேளையுமே நம்ம சாப்பிட்டு தான் போகிறோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற அளவை குறைக்க போகிறோம், அதே மாதிரி எந்தெந்த ஃபுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு டயட்டீஷியனை வந்துட்டு நம்ம விசிட் பண்ணி அவங்ககிட்ட நம்மளோட பாடி கண்டிஷனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை வந்துட்டு அவங்க ஒரு சார்ட் பண்ணி தருவாங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணனாலே போதும். ஐ மீன் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸோடு சேர்ந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளாக ஓனாக வந்துட்டு இதை சாப்பிட்டா வெயிட் ரெடியூஸ் ஆகும், இதை சாப்பிட்டா வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே டாக்டராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் என்னவோ அதுக்கேற்ற மெடிசன் சாப்பிட்டுட்டு கூடவே வந்துட்டு ஒரு டயட்டீஷியனை பார்த்து அதுக்கேற்ற
ஏற்ற ஃபுட் சார்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி செய்கிறப்போ இன்னுமே ஒரு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே பிஎம்இ இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஃபோபிட் ஒபிசிட்டி தான். இந்த ஸ்டேஜில் டயபெட்டிக், ஹை ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோயுமே வந்துட்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரிசல்ட்டே இருக்காது. என்னதான் நம்ம வந்து பட்டினியாக இருந்தாலும் எவ்வளோதான் வந்துட்டு கான்ஷியஸாக வந்துட்டு சாப்பிட்டாலும் உயிரை கொடுத்து எக்ஸசைஸ், யோகா, ஜாகிங், ஃபிட்னஸ் சென்டர்னு சேர்ந்து நம்ம என்ன பண்ணாலும் தலைகீழ்னு தண்ணி குடித்தாலும் வந்துட்டு ஒரு யூஸுமே இருக்காது. இது வந்து எந்த ஸ்டேஜில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் ஃபோர்த்து ஸ்டேஜ்லேருந்து இதே ஒரு லெவல் தான் இருக்கலாம். சிலருக்கு ஃபிஃப்த்து ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். சிக்ஸ்த்து கம்பல்சரியாக இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து விட்டுட்டோம், ஃபஸ்ட்டு லெவலில் இருந்தால் நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்க முடியும்னு நமக்கே தெரியும். பட் நம்ம வந்துருக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு சிக்ஸ்த்து லெவலுக்கு போயிட்டோம், அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஹெவியான டயட்டு, ஹெவியான எக்ஸசைஸ், அதே மாதிரி யோகா எல்லாமே செய்யணும். அதுவும் ஒரு பெஸ்டான டயட்டிஷியனோட ஹெல்ப்போட திறந்த புத்தகமாக நம்ம அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாலோ பண்ணவும் ஆரம்பித்து எப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் டயட் என்னால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம், நம்ம பட்னியாக இருக்கணுமா அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்னியாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகுங்கிறத விட உங்களோட உடம்புல வந்துட்டு ஒரு சத்துமே இல்லாமல் போயிடும். ஒருவேளை உங்கள் பாடி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட்டை வந்து லூஸ் பண்ணாலுமே ஹெல்த் இஷ்யூஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சளி பிடிச்சாலோ காய்ச்சல் வந்தாலோ உங்கள் பாடி வந்துட்டு அதை தாங்கிக்கிற சக்தியை வந்துட்டு இழந்துடும். இது கண்டிப்பாக உண்மை. ஸோ பட்னி கிடந்து இந்த 12 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 12 மணி நேரம் சும்மா தண்ணியோ லிக்யூடோ சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போலியோ டயட் அந்த டயட் இந்த எந்த டயட்டுமே நமக்கு வேண்டாம். டயட்டுங்கிறது நமக்கு பிடிச்ச ஆயில் ஃப்ரூட், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஐட்டம்ஸை தியாகம் பண்ணினாலே போதும். சாக்லேட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு ஒரு டயட்டை வந்துட்டு நம்மளே வந்துட்டு மேக் பண்ணாலே போதும். காலையில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட், நைட்டு இது மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஃபுட், மத்தியானத்துக்கு லஞ்சு 2 காய் வச்சு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சூப்பர் மீலு இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக சாப்பிட போகிறோம், ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். நமக்கு பிடிச்ச கொஞ்சம் சில அன்வான்டான இருக்கிற விஷயத்தெல்லாத்தையுமே நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணாமல் உடம்பு விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு ஹெவியாக வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன், அதில் 4th ஸ்டெப்பில் இருந்தே 4, 5, 6 இந்த 3 ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற சில டிசீஸுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர், Type 2 diabetic, அதே மாதிரி பித்தப்பையில் கல், கீழ்வாதம், தூக்கத்தில் வந்துட்டு மூச்சு திணறது, கேன்சர், டிப்ரெஷன்னு இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயமுறுத்தலை, உண்மையை ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ 1 தான் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டக்குன்னு நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் அதை ரெடியூஸ் பண்ணி நார்மல் ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்துறது தான். வெயிட் போடுறது ஈஸி, ஆனால் அதை ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வெயிட் போட ஸ்டார்ட் ஆகிறப்பமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பிஎம்ஐ லெவலை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ பிஎம்இனா என்ன, எப்படி செக் பண்ணுறது, அதோட சார்ட்டு, அது என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட் லாஸுக்கும் வெயிட் கெயினுக்கும் டயட்ஸ், அதுவும் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஹெல்த்தியான வேயில் சொல்கிறேன். ஸோ கீப் இன் டச், டூ சப்ஸ்கிரைப். எதுவும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக ரிப்ளை தரேன். See you in the next video. Bye.